ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். மராத்தியர்களை பத்தி பார்க்க போறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த நோட்ஸ் வந்து எதுல இருந்து நான் எடுத்திருக்கேன், எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில பேர் வந்து ஸ்டார்டிங்ல பாக்குறப்பே தெரியும் வந்து ரொம்ப எல்லாமே தெரிஞ்சதா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இதுல நான் நிறைய ரெஃபர் பண்ணி தான் அந்த நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல மராத்தியர்கள் லெசன் இருக்குது, அந்த லெசன். தென் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது மராத்தியர்களை பற்றி. அப்புறம் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் நிறைய நெட்லேருந்து சர்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லிகிட்டே போவேன், என் கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் இதை ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் மராத்தியர்களை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? மராத்தியர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காணம் மற்றும் மகாராஷ்டிராவுடைய மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தான் மராத்தியர்கள். இதில் வந்து நான் நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எழுதலைங்க, ஹின்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன், சரிங்களா? எது எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுதோ அதெல்லாம் நான் ஹின்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் எதையுமே விடாமல் சொல்லுவேன். உங்களுக்கு அது முக்கியம்னு தோணுச்சு, இதில் இல்லை ஆனால் அது உங்களுக்கு முக்கியம்னு தோணுதுன்னா நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எழுதிக்கோங்க. ஆனால் நான் எல்லாமே சொல்லுவேன். நான் எழுதி வச்சுருக்கிறது எனக்கு முக்கியம்னு தோன்றத இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸில் கேட்டது அந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு முக்கியம் தோன்றத நான் சொல்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? சரி, வாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, மராத்தியர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா அதனுடைய மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களை தான் வந்து மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தக்காணம் மற்றும் மகாராஷ்டிராவுடைய மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்காணத்தை வந்து ஆட்சி செய்த ஷியா பிரிவை சேர்ந்த அரசர்களிடம் மராத்தியர்கள் பணியாற்றினர், ஓகேங்களா? தக்காணத்தை ஆட்சி செய்த ஷியா பிரிவை சேர்ந்த, இது ரொம்ப முக்கியங்க, எந்த பிரிவு? ஷியா பிரிவை சேர்ந்த அரசர்கள்ட்ட வந்து மராத்தியர்கள் பணிபுரிந்தனர். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், தக்காணம் மற்றும் மகாராஷ்டிராவுடைய மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தானே மராத்தியர்கள். மலைப்பகுதிகளங்க வந்து நிறைய கோட்டைகளும் மலைப்பகுதிகளும் இருந்ததுனால அவங்க வந்து பகைவர்கள்டிருந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்போடு இருந்தாங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கொரில்லா அப்படின்ற ஒரு போர் முறையை வந்து மராத்தியர்கள் வந்து நன்கு தெரிஞ்சிருந்தாங்க. கொரில்லா, அது என்ன கொரில்லா போர் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறைசாரா போர் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளுக்கு இடையில வந்து ஒழிஞ்சிக்கிட்டு திடீர்னு எதிரிகளை போய் தாக்குற முறை தான் வந்து கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன போர் முறை? முறைசாரா போர் முறை. மலைகளுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு எதிரிகளை போய் திடீர்னு தாக்குற முறை தான் கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்றது, ஓகேங்களா? இவங்க வந்து ஷியா பிரிவை சேர்ந்த அரசர்கள்ட்ட தானே வேலை பார்த்தாங்க. எப்படி திடீர்னு வந்து ஒரு ராஜான்ற ஒரு பதவிக்கு வந்தாங்க, அதாவது அரியணையெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, ஏன் அவங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் தோன்றுனுச்சு, நம்மளும் வந்து ஒரு பேரரசை உருவாக்கணும், நம்மளும் வந்து ராஜாவாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளில் வந்து அவங்களுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறுப்பு வந்துச்சு. முஸ்லீம்களுடைய செயல்பாட்டில் ஏற்பட்ட வெறுப்பு காரணமாகவும் பக்தி இயக்கம் வந்து மராத்தியர்கள்ட்ட வந்து நல்லா வளர தொடங்குச்சு. அதுக்கு காரணமானவங்க யாரு, அந்த பக்தி இயக்க தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம்தாஸ், ஏக்நாத் மற்றும் வாமன் பண்டித், ஓகேங்களா? ராம்தாஸ், ஏக்நாத் மற்றும் வாமன் பண்டித், ஓகேங்களா? இவங்க மூணு பேரும் தான் பக்தி இயக்க தலைவர்களாக இருந்தாங்க. அப்போ பக்தி இயக்க தலைவர்களால் ஏற்பட்ட ஒரு பக்திய தாக்கம் வந்து அவங்கள்ட்ட ஏற்பட்டுச்சு. முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளில் அவங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. இதன் காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்கணும், நம்மளுக்குன்னு தனி ஒரு ராஜ்யம் இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு இடையில. அந்த சூழ்நிலையில தான் சிவாஜி அப்படின்ற ஒரு மாபெரும் தலைவர் வந்து வர்றாரு, ஓகேங்களா? இவருடைய தலைமையில தான்
மராத்தியர்கள் வந்து ஒரு வலிமை மிக்கவர்களாக தோன்றி முகலாயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, மராத்தியர்கள்லயே ரொம்ப நல்ல முறையில ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாஜி போன்ஸ்லேவும் சிவாஜியும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து இப்போ நம்ம சிவாஜியை பத்தி பார்க்கலாம். சரிங்களா, சிவாஜி இவருடைய காலம் வந்து கிபி 1627 1680 வரைக்கும். ஓகேங்களா, இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனாவிற்கு அருகில் உள்ள சிவனேரி கோட்டையில 1627 பிறந்தாரு. இவருடைய தந்தை பேரு ஷாஜி பான்ஸ்லே. இவர் என்ன பண்ணாருன்னா பீஜப்பூர் சுல்தான்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா, இவருடைய தாய் வந்து ஜிஜாபாய். இவங்களுக்கு மொத்தம் 5 புதல்வர்கள். ஓகேங்களா, 5 பசங்க, அதில் ஃபஸ்ட்டு 3 பேரும் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா, 4வதா உள்ளவர் வந்து அவருடைய பேர் எக்கோஜி, வெங்கோஜி என்ற எக்கோஜி. ஓகேங்களா, வெங்கோஜி, வெங்கோஜி என்ற எக்கோஜி, இவர் தான் 4வது பையன். 5வதா பிறந்தவர் தான் நம்ம சிவாஜி. ஓகேங்களா, இந்த வெங்கோஜியை பற்றி தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குதுங்க, அதில் வந்து மராத்திய அரசை தோற்றுவித்தவர் இவர் தான். ஓகேங்களா, இவரை பற்றி வந்து அந்த இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம், தஞ்சாவூரில் எப்படி மராத்தியர்களுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம சிவாஜியை பற்றி பார்க்கலாம். தந்தை வந்து ஷாஜி பான்ஸ்லே, தாய் வந்து ஜிஜாபாய். ஓகேங்களா, இவங்களுக்கு மொத்தம் 5 புதல்வர்கள். மொத 3 பேர் சின்ன வயசுல இறந்துட்டாங்க, 4வதா வெங்கோஜி என்ற எக்கோஜி, 5வது பையன் தான் நம்ம சிவாஜி. ஓகேங்களா, இவருடைய அப்பா இருக்கார் இல்லைங்களா ஷாஜி பான்ஸ்லே, இவர் வந்து துக்காபாய் அப்படின்ற பெண்ணை வந்து 2வதா திருமணம் பண்ணிக்கிட்டதுனால சிவாஜியையும் அவருடைய அம்மாவையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகேங்களா, துக்காபாய் அப்படின்றவங்கள செகண்ட் மேரேஜ் பண்ணதுனால சிவாஜியையும் அவருடைய தாயையும் புறக்கணிச்சார். ஓகேங்களா, அப்போ வந்து சிவாஜியோடைய பாதுகாவலராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். நேம்ஸ் எல்லாம் வந்து என்ன புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, ஒரு 2-3 தடவை வந்து ரிப்பீட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ்னால் இதுதான், இந்த கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஆகிடும். எனக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக நல்லா தெரிய தெரிய வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகேங்களா, சிவாஜியோடைய காப்பாளருடைய பேர் வந்து தாதாஜி கொண்டதேவ். இவர் வந்து சிவாஜியை ரொம்ப பாராட்டி சீராட்டி ரொம்ப பாசமாக தான் வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா, சிவாஜிக்கு சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி நல்ல புராண கதைகளெல்லாம் சொல்லி சொல்லி சிவாஜியை வந்து ஒரு நல்ல ஒழுக்கப்படுத்தி ஒரு நல்ல மனுஷனாக வளர்த்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்தது இவருடைய குரு வந்து இவருக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை பயிற்சி மற்றும் நிர்வாக பயிற்சிகளை பயிற்றுவித்தார். ஓகேங்களா, இவருடைய குரு இவருக்கு குதிரை பயிற்சி மற்றும் நிர்வாக பயிற்சியை அதை வந்து இவருக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இவருடைய படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்தா சிவாஜி வந்து ஏன் ஃபஸ்ட்டு தனி பேரரசை உருவாக்கணும்னு நினச்சாரு, முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழே பணியாற்றுறதுக்கு வந்து இவர் வெறுப்பு கொண்டார், அதனால தான் வந்து ஒரு சுதந்திரமான பேரரசை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சிவாஜி ஒரு பேரரசை உருவாக்கினார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அவர் என்னென்ன கோட்டைகளெல்லாம் கைப்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1646 புரந்தர், ரெய்கார், தோர்ணா, கல்யாண் இந்த 4 கோட்டைகளையும் பீஜப்பூர் சுல்தான்கிட்டருந்து கைப்பற்றினார். எந்த வருஷம் என்னென்ன கோட்டை யாருக்கிட்டேருந்து கைப்பற்றினார் முக்கியங்க, 1646 புரந்தர், ரெய்கார், தோர்ணா, கல்யாண் இந்த கோட்டைகளை யாருக்கிட்டேருந்து பீஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து கைப்பற்றினார். ஓகேங்களா, இவருடைய பீஜப்பூர் சுல்தானுடைய கோட்டையை சிவாஜி கைப்பற்றிட்டா பீஜப்பூர் சுல்தான் சும்மா விடுவாரா, இப்போ தான் பீஜப்பூர் சுல்தானுடைய வேலை ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம அவருடைய கோட்டையை கைப்பற்றினால பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணார் அப்படின்னா, பீஜப்பூர் சுல்தான் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா அப்சல் கான் அப்படிங்கிறவரை
சிவாஜியை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ கொண்டு வரும்படி அப்சல் கான் அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறார். சரிங்களா, பீஜப்பூர் சுல்தான்கிட்டேருந்து கோட்டைகளெல்லாம் கைப்பற்றினாரு சிவாஜி. அதுக்கு பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணாரு, அப்சல் கான் அப்படிங்கிறவ அனுப்பி வைக்கிறாரு, சிவாஜியை உயிரோடவோ அல்லது சாகடித்தோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1659 அப்சல் கான் அப்படிங்கிறவரை சிவாஜியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரிங்களா, அப்சல் கானோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்ட சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல் கானை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பாதுகாப்போட அப்சல் கானை பார்க்கறதுக்கு போகிறாரு. அப்போது ஒருத்தவங்க பார்த்து கட்டி ஆற தழுவிக்கிறாங்க. அப்போது அப்சல் கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சிவாஜி ரொம்ப சாமர்த்தியமாக அவருடைய உடையில் மறைச்சி வச்சிருந்த புலி நகத்தால் அப்சல் கானை கிழிச்சு கொலை செய்கிறாரு. இதனால் சிவாஜியோடைய புகழ் வந்து இன்னும் அதிகமாக பரவிருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து நான் பீஜப்பூர் சுல்தான் யாரை அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அப்சல் கானுக்கு என்ன நடந்துச்சு, சிவாஜி அவரை என்ன பண்ணாரு அப்படின்றதுலாம் ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. சரிங்களா, 1659 பீஜப்பூர் சுல்தான் வந்து அப்சல் கானை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அப்சல் கானை வந்து புலிநகத்தாலேயே கீறி கொலை பண்ணுறாரு சிவாஜி. ஓகேங்களா, அடுத்தது 1660 அவுரங்கசீப் யாருங்க, முகலாய பேரரசர். ஓகேங்களா, நான் இந்த மராத்தியர்கள் முடித்தோன்னே அடுத்தது முகலாயர்களை பற்றின வீடியோஸ் போடலான் இருக்கேன். சரிங்களா, அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அவுரங்கசீப்பை பற்றி. ஓகேங்களா, ஓகே. 1660 அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, முகலாய மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தக்காண ஆளுநர் ஷெய்ஷ்டகானை அனுப்பி வைக்கிறாரு. ஓகேங்களா, நீ போய் சிவாஜியை அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெய்ஷ்டகானை அனுப்பி வைக்கிறார். சரிங்களா, ஷெய்ஷ்டகான் வந்து பூனாவில் உள்ள இராணுவ முகாமில் முகாமிட்டிருந்தார். அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி என்ன பண்ணார்னா, ஒரு திருமண கோஷ்டியினர் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு ஷெய்ஷ்டகானை தங்கியிருந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போது ஷெய்ஷ்டகான் வந்து நல்ல தூக்கத்தில் இருந்தார். சிவாஜி வந்து அவரை தாக்க முற்பட்டார். ஆனால் ஷெய்ஷ்டகான் எப்படியோ உயிர் தப்பிட்டான். ஆனால் ஷெய்ஷ்டகானோட பையன் பதேகான் அப்படின்றவரை மட்டும் சிவாஜி கொன்னுட்டாரு. ஆனால் ஷெய்ஷ்டகான் வந்து உயிரோட தப்பிச்சு போயிட்டார். ஓகேங்களா, ஆனால் ஷெய்ஷ்டகானுடைய கட்டை விரலை வந்து துண்டிச்சிட்டாரு. சரிங்களா, அவுரங்கசீப் வந்து தக்காண ஆளுநர் ஷெய்ஷ்டகானை அனுப்பி வைக்கிறாரு. அவரு பூனாங்கிற இடத்துல முகாமிட்டிருக்கிறாரு ஷெய்ஷ்டகானு. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி வந்து திருமண கோஷ்டியினர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போய் ஷெய்ஷ்டகானை தாக்க முற்படுறாரு. ஓகேங்களா, ஆனால் ஷெய்ஷ்டகானுடைய கட்டை விரல் மட்டும் துண்டிக்கப்படுது. ஆனால் அவருடைய மகன் பதேகான் அப்படின்றவரை வந்து சிவாஜி கொன்னுடுறாரு. ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, ஆம்பர் நாட்டு ராஜா ஜெய்சிங்கை வந்து அனுப்பி வைக்கிறார். சரிங்களா, ஜெய்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியை அடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடோடு கிளம்பி போகிறாரு. ஓகேங்களா, சிவாஜியோடைய குடும்பமும் கருவூலமும் இருக்கிற அந்த புரந்தர் கோட்டையை முற்றுகையிட்டுறாரு. யார், ஆம்பர் நாட்டு ராஜா ஜெய்சிங் வந்து என்ன பண்ணுறாரு, சிவாஜியோடைய குடும்பமும் கருவூலமும் இருக்கிற அந்த புரந்தர் கோட்டையை முற்றுகையிட்டுறாரு. இப்போ சிவாஜியால் வேற என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல. ஓகேங்களா, அதனால ஜெய்சிங்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்காக உடன்படுறாரு. ஓகேங்களா, அப்போது 1665 அந்த ஒப்பந்தம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 1665 ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தானது. அந்த உடன்படிக்கையில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கிட்ட மொத்தம் 35 கோட்டைகள் இருந்துச்சுங்க. அதில் 23 கோட்டைகளை முகலாயர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, முகலாய பேரரசுக்கு எப்பயுமே விசுவாசமாக இருக்கணும், சேவையாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, 35 கோட்டையில் 23 கோட்டையை முகலாயர்களுக்கு கொடுக்கணும், மீதி இருக்க 12 கோட்டை தான் சிவாஜிக்கு. அடுத்தது என்ன, சிவாஜி எப்பயுமே முகலாய பேரரசுக்கு விசுவாசமாகவும் அவங்களுக்கு சேவையாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அடுத்தது
பீஜப்பூர் அரசுக்கு சொந்தமான ஒரு சில பகுதிகளை சிவாஜி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு கொடுத்தாங்க. அடுத்தது முகலாயருக்கு இதில் சொன்ன எல்லா உடன்படிக்கைகளுக்குமே எல்லா இதுக்குமே அவர் ஒத்துக்கிட்டாரு. எதுக்கு மட்டும் அவர் ஒத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் வந்து விசுவாசமாக இருக்கணும், எங்களுக்கு சேவையாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா முகலாயர்கள், அதுக்கு மட்டும் சிவாஜி என்ன அதுலேருந்து விலக்குமாறு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு மட்டும் எனக்கு விலக்கு அளிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால என்ன பண்ணார் அப்படின்னு, என்ன பண்ணாங்க முகலாயர்கள்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட ஒரு பையன் சாம்பாஜி அவருக்கு வந்து மன்சப் 5000 அப்படின்ற தகுதி நிலை வழங்கினாங்க. ஓகேங்களா, அதுலேருந்து விலக்கு அளிச்சுட்டு சாம்பாஜி அவருடைய சிவாஜியோடைய பையன் சாம்பாஜிக்கு மன்சப் 5000 அப்படின்ற தகுதி நிலையை வழங்கினாங்க. அது என்ன மன்சப் 5000, அதெல்லாம் வந்து முகலாயர்களை பற்றி படிக்கும்போது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா, புரந்தர் உடன்படிக்கை 1665 கையெழுத்தாகுது இல்லைங்களா. ஓகே, அவர் எப்போ போய் அவுரங்கசீப்பை சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 12, 1666 சிவாஜி அவருடைய பையன் சாம்பாஜியை கூட்டிக்கிட்டு அவுரங்கசீப்பை பார்க்குறதுக்காக ஆக்ரா போகிறாரு. அங்கே சிவாஜி வந்து அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். ஓகேங்களா, அவர் ஆகஸ்ட் 20, 1666 சிறையிலேருந்து தப்பிச்சிடுறாரு. எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலகூடை மூலமாக தப்பிக்கிறாரு. சிறையிலேருந்து தப்பிச்சு வந்த சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 வருஷத்தில் அவருடைய படைகளெல்லாம் நல்லா வலிமைப்படுத்திக்கிட்டு மறுபடியும் முகலாயர்களுக்கு எதிராக அவருடைய போரை தொடங்குறாரு. முதல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1670 நோட் பண்ணிக்கோங்க, 1670 அக்டோபர் 13 சூரத் துறைமுகத்தை சூறையாடுறாரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சூரத் துறைமுகத்தை இன்னும் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சூறையாடுறாரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1664 முதன் முதலாக சூறையாடுறாரு. முகலாயருடைய முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை தாக்குறாரு 1664. மறுபடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 வருஷம் 1670 அக்டோபர் 13 சூரத் துறைமுகம் மீண்டும் சிவாஜியால் சூறையாடப்படுது. ஓகேங்களா, அவர் வந்து தொடர்ந்து படையெடுப்பு எடுத்துக்கிட்டே இருந்ததுனால இழந்த பகுதிகளை எல்லாம் சிவாஜி மீட்டுறாரு. ஓகேங்களா, மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவருடைய துறைமுகம் அவருடைய இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டே வந்து 1674 ஜூன் 6 ஓகேங்களா, 1674 ஜூன் 6 சிவாஜி வந்து ரெய்கார் கோட்டையில் அவர் முடிசூடுகிறாரு. ஓகேங்களா, அந்த முடிசூடு விழாவில் தான் சிவாஜி வந்து சத்ரபதி அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே பட்டம் கொடுத்துக்கிறாரு. சரிங்களா, சத்ரபதி என்ற பட்டத்தை அவருக்கு அவரே சூட்டிக்கிறாரு. ஓகேங்களா, அதே ரெய்கார்ல 1680 அதே ரெய்கார் கோட்டையில் சிவாஜி உயிரிழந்துடுறாரு. சிவாஜியை எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையெலி தக்காண புற்றுநோய் அப்படின்னு மற்றும் ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினவர். இது 3 பட்டமும் வந்து யார் கொடுத்தாங்கன்னா, அவுரங்கசீப் கொடுத்தாங்க. மலையெலி தக்காண புற்றுநோய் மற்றும் ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் அவுரங்கசீப். யாருக்கு கொடுத்தாரு, சிவாஜிக்கு அவுரங்கசீப் வந்து இந்த மாதிரி பட்டங்கள் கொடுத்தாரு. அடுத்தது சத்ரபதின்றது வந்து அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டது. சிவாஜி வந்து சத்ரபதின்னு அவருக்கு அவரே அவருடைய முடிசூட்டு விழாவில் கொடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா, இன்னொன்று இங்கே சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா, அவருடைய முடிசூட்டு விழா இருக்கு இல்லைங்களா, முடிசூட்டு விழாவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக அவர் வந்து கர்நாடக பகுதிகளின் மீது படையெடுத்து செஞ்சி வேலூர் அதை வந்து 1676 கைப்பற்றுறாரு. ஓகேங்களா, செஞ்சி மற்றும் வேலூர் அதை வந்து எந்த வருஷத்தில் கைப்பற்றுறாரு, 1676 கைப்பற்றுறாரு. அடுத்தது 1680 ஏப்ரல் 4 சிவாஜி அதே ரெய்கர் கோட்டையில் உயிரிழக்கிறாரு. ஓகேங்களா, இதோட சிவாஜியை பற்றி முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது சிவாஜியுடைய வழித்தோன்றர்கள் இவருக்கு அடுத்து வந்தவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், சாரிங்க மறந்துட்டேன். சிவாஜியோட ஃபுல் நேம் வந்து சிவாஜி சாகாஜி போன்ஸ்லே. ஓகேங்களா, சிவாஜி சாகாஜி போன்ஸ்லே.
இதாங்க சிவாஜியோட ஃபுல் நேம். ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரிங்களா? ஓகே, சிவாஜியின் வழித்தோன்றல்களை பற்றி பார்க்கலாம். சிவாஜியோட திறமை வந்து யாருக்குமே இல்லைங்க. அவருக்கு அடுத்து ஆட்சி செஞ்ச யாருக்குமே வந்து அந்தளவு திறமை இல்லை. சிவாஜியின் மரணத்தை தொடர்ந்து அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி பேரரசராக பொறுப்பேற்கிறார். சரிங்களா? சிவாஜி இறந்ததுக்கப்புறம் அவருடைய மகன், மூத்த மகன் சாம்பாஜி வந்து பேரரசாக பொறுப்பேற்கிறாரு. இவர் வந்து தந்தை கெட்ட தனையனாக இருக்கவில்லை. ஓகேங்களா? இவர் அப்பா மாதிரி ரொம்ப திறமைசாலியா இல்லை. சரிங்களா? ஔரங்கசீப் வந்து பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை கைப்பற்றின பிறகு சாம்பாஜி மற்றும் அவருடைய மகன் ஷாகுவை கைது செய்கிறார். ஔரங்கசீப் என்ன பண்றாரு, பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றுறாரு. கைப்பற்றினோட என்ன பண்றாரு, பேரரசர் சாம்பாஜி இருக்கார் இல்லைங்களா, அந்த சாம்பாஜியவும் அவருடைய மகன் சாகுவையும் கைது செஞ்சிடுறாரு. கைது செஞ்சுட்டு சாம்பாஜியை சிறையிலேயே கொன்னுடுறாரு. ஓகேங்களா? சிவாஜியோட மூத்த பையன் சாம்பாஜியவும் அவருடைய பையன் சாகுவையும் சிறைக்கு போயிட்டதுனால சாம்பாஜியை வந்து சிறையிலேயே கொன்னுடுறாரு. சாகு வந்து இப்போ சிறையில தான் இருக்கிறாரு. அப்புறம் மராத்தியர் பேரரசு ஆட்சி செய்யறது வந்து சிவாஜியோடைய இன்னொரு பையன் ராஜாராம். ஓகேங்களா? அந்த ராஜாராம் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, முகலாயர்களுடைய விரட்டுதலுக்கு பயந்து செஞ்சியில போய் தஞ்சம் அடைகிறாரு. சரிங்களா? செஞ்சியில தஞ்சம் அடைஞ்சு 1700ல் இறந்து போயிடுறாரு. எங்க இறக்குறாருன்னா, சதாரா அப்படின்ற இடத்துல, சதாராவில் இறந்துடுறாரு. இந்த ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். சிவாஜியோட மூத்த பையன் சாம்பாஜி, சாம்பாஜியோட பையன் சாகு. ஓகேங்களா? இவங்க வந்து சிறைக்கு போயிட்டாங்க. சாம்பாஜியும் பையனையும் சிறையில் பிடிச்சி போயிட்டாங்க. சாம்பாஜியை சிறையிலேயே கொண்டுட்டாங்க. ஓகேங்களா? ஷாகு மட்டும் இப்போ சிறையில் இருக்காரு. இது இந்த இந்த சாப்டர் முடிஞ்சதுனால சிவாஜியோட இன்னொரு பையன் வந்து ராஜாராம். சரிங்களா? அந்த ராஜாராம் வந்து மராத்திய பேரரசாக முடிசூட்டிக்கிறாரு. இவரும் 1700ல் இறந்து போயிடுறாரு. இவருடைய மனைவி வந்து தாராபாய், ராஜாராமுடைய மனைவி வந்து தாராபாய். இவங்களுடைய பையன் வந்து இரண்டாம் சிவாஜி. இவர் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால தாராபாயுடைய மேற்பார்வையில் வந்து இரண்டாம் சிவாஜியை மன்னராக்கி நிர்வாகத்தை வந்து தாராபாயே பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்க முகலாயர்கள், என்ன ஆகுது அப்படின்னா, ஔரங்கசீப் அங்கே இறந்து போயிடுறாரு. இந்த சாம்பாஜியவையும் சாகுவையும் சிறைப்பிடிச்சது யாருங்க, ஔரங்கசீப்பு. ஓகேங்களா? ஔரங்கசீப் தான் சிறைப்பிடிக்கிறாரு. அங்கே இப்போ வந்து ஔரங்கசீப் இறந்து போயிடுறாரு. அங்கே யார் வர்றாங்கன்னா, பகதூர் ஷா வர்றாரு. ஓகேங்களா? முகலாயர்களில் இப்போ யார் வர்றா, முதலாம் பகதூர் ஷா வந்து அங்கே முகலாய மன்னனாக பொறுப்பே இருக்கிறாரு. அவர் பொறுப்புக்கு வந்தோடனே இங்கே சிறையில் இருக்கிற ஷாகுவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. சரிங்களா? ரிலீஸ் பண்ணோன்னே ஷாகு நேராக மராத்திய பேரரசுக்கு வந்து மராத்தியர்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே உள்நாட்டு போர் நடக்குது. தாராபாய்க்கும் ஷாகுவுக்கும் இடையில உள்நாட்டு போர் நடக்குது. சரிங்களா? அதில் தாராபாய் தோற்கடிக்கப்படுறாங்க. ஷாகு வந்து மராத்திய பேரரசாக 1708ல் பொறுப்பேற்கிறாரு. இந்த இதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா? ஷாகுவை வந்து அரசராக மாற்றினதுல முழு காரணம், மூல காரணமா இருந்தது வந்து பாலாஜி விஸ்வநாத். அதனால ஷாகு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பாலாஜி விஸ்வநாத்தை பீஷ்வா அல்லது பிரதம அமைச்சராக ஷாகு நியமிக்கிறார். ஓகேங்களா? இது இவர்லேருந்து தான் வந்து அடுத்தது பீஷ்வாக்கள் பற்றின சாப்டர்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஷாகுக்கு அடுத்தது பீஷ்வாக்கள் பற்றி வரும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. Thank you so much.